வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இருக்க காலத்தில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் பெற்றோர்கள் மனசுலேயும் மாணவர் மனசுலேயும் ஒரு தவறான கருத்து பதிவாகிட்டு இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எப்படின்னா, இன்ஜினியரிங்கை படிக்கும்போதே இன்ஜினியரிங்கை நம்ம கற்றுக்கணும், அப்போது நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது என்ன கற்றுக்கிறது? உதாரணத்துக்கு, நம்ம வந்து காரு நம்மக்கிட்ட இருக்குது, அந்த காரை வந்து எப்படி ஓட்டணும் அப்படின்னு நம்ம புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காரை நம்ம எடுத்து ஓட்டும்போது மட்டும்தான் நம்ம அந்த காரை ஓட்டுறோம், அதாவது கற்றுக்கிட்டு ஓட்டினா மட்டும்தான். அதே போல தான் இன்ஜினியரிங்கிறது ஒரு தியரியாக இருக்கும்போது நம்மளுக்கு வேலை கிடைக்காது. அந்த இன்ஜினியரிங்கை நீ கற்றுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். எதுக்காக இந்த கருத்தை நான் இன்றைக்கி இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இப்போது இண்டஸ்ட்ரி 4.0 ஒரு ரெவல்யூஷனில் வேர்ல்டே மாறிட்டு இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி 4.0 ரெவல்யூஷனில் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக போகுது. அந்த அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் பொழுது நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அது எப்படி நம்ம மாற்றிக்கிறோம்னா, பெருசாக ஒன்றுமே நம்ம போக வேணாம். வெளியிலேருந்து நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறதில்ல. படிக்கக்கூடிய 4 வருஷத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்குது. அதாவது நமக்கு இன்ஜினியரிங்கில் 1st இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும், அதாவது 4வது வருஷம் வரையும் டோட்டலாக 60 இதுலேருந்து 64 பேப்பர் இருக்கும். நமக்கு ப்ராக்டிக்கலாக, அதாவது செய்முறை கல்வியாக 16லேருந்து 18 பேப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த 64 பேப்பரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நம்ம இந்த 16 பேப்பர் எதுக்கு லேப் இருக்கோ அந்த பேப்பரை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செய்முறை கல்வியை நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க, அதாவது கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போது இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் வச்சுருக்காங்கன்னா என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்கன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிக்கணும். எதுக்காகன்னா, இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரிங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது ரிலேட்டடான செய்முறை கல்வியை தான் நம்ம யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடியாக கொடுத்துட்டாங்க. அந்த லேபை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த லேப் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ 64 பேப்பரையும் நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வேலை வாய்ப்புக்குன்னு போகும்போது நம்ம வந்து ஒரு கான்செப்டில் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். எப்படின்னா, எந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் லேப் இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த சப்ஜெக்டை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போது 64 பேப்பர்ன்றதை நம்ம 16 பேப்பராக நம்ம சுருக்கியாச்சு. அப்போது நமக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த 16 பேப்பரையும் நம்ம இன்னமும் சுருக்கலாம். எப்படின்னா, நம்ம துறை சார்ந்த படிப்புன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அலைட் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு துறை சார்ந்ததில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லை அலைட் பேப்பரில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்றது நம்ம தனிப்பட்ட விருப்பம். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பேப்பருங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேப்பர் வந்து அதர் சப்ஜெக்டோடைய லேபு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம 8 நம்மளுடைய துறை சார்ந்த பேப்பர், 8 வந்து அலைட் பேப்பர்லேருந்து நமக்கு லேபு வரும். இப்போது நம்ம வந்து அந்த 8 பேப்பரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன, எதிர்கால வேலைவாய்ப்புகள்ன்றது நமக்கு தேடி நம்மளை தேடி வரும். இதுதான் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரு முதலாவது ஒரு விஷயம். அடுத்தது வந்து, இப்போது எல்லா இது விஷயத்துலேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம். என்ன லாங்குவேஜ், நம்ம தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், அது நம்ம மிஷின் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்க்கு பேசிக்கிறதுக்கு. ஆனால் மிஷின் கூட நம்ம பேசணுன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், அதாவது மிஷின் லாங்குவேஜை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் வந்து தெளிவாக கற்றுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்டெப்த்தாக போகலாம். இப்போ இருக்கிற நம்ம செமஸ்டர் சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு பைத்தான் லாங்குவேஜ் இருக்குது, சி லாங்குவேஜ் இருக்குது. இந்த ரெண்டு லாங்குவேஜையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேலை கிடைக்கலன்ற எண்ணம் கண்டிப்பாக மனசிலிருந்து மாற்றிடுங்க. கண்டிப்பாக வேலை இருக்குது. யாருக்கு வேலை கிடைக்கும், யார் அந்த இன்ஜினியரிங்கை தெளிவாக கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.